சார், இது வரைக்கும் அந்த ஊரை பற்றியோ அவங்க ரெண்டு பேரை பற்றியோ எந்த நியூஸுமே வெளியே வந்ததில்லை சார். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் தான் வரப்போகுது. அவங்க ரெண்டு பேரும் செஞ்ச அட்டூழியம், அராஜகம், கொலை எல்லாமே ஊருக்கு தெரிய போகுது சார். அந்த அளவுக்கு டோட்டல் ப்ரூஃபோட வந்திருக்கோம் சார். அது மட்டும் இல்லை, தாசில்தார் டெட் பாடியோட. வெரி குட் சார். இந்த நியூஸ் நாளைக்கே நம்ம சேனல்ல ஃபிளாஷ் ஆகணும். இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரியணும், கவர்மெண்ட்டுக்கு தெரியணும். அவங்க ரெண்டு பேரும் தூக்குல தொங்கணும் சார். கண்டிப்பா. ஒரு சிபிஐ செய்ய வேண்டிய வேலையை நீங்க ரெண்டு பேரும் பெரிய ரிஸ்க் எடுத்து செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. தேங்க்ஸ் சார். இத்தனை நாள் அங்க இருந்தீங்க, இன்னும் ஒரு நாள் தங்கி இருந்தீங்கன்னாக்க அந்த பொண்ணு பூங்குடியோட முடிவையும் கவர் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. முடிவா? என்ன சார் சொல்றீங்க? நேத்து நைட்டு புறப்பட்டு வந்துட்டீங்க, இன்னைக்கு அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க விட்டு வச்சது தப்பா போச்சுடி. எந்திரடி எண்டி, நார சுருக்கி எங்களே அடி அசிங்கப்படுத்துற. என்ன சீரம் பாடி? நீதான் மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அந்த அவமானம் தாங்க முடியாம என் தங்கச்சி தூக்கல தூங்குற மாதிரி, அதே மாதிரி நீங்களும் நோண்டுகிட்டு சாகணும். அதுக்கு நீ உயிரோட இருந்தா தான அடி. பொண்ண இல்லையா, எங்க போற? அந்த பொண்ணு கரெக்டா தான சொல்லுச்சு, உனக்கு வெறி வந்தா எங்க தீர்த்துக்க வேண்டியதான. அந்த பச்சை புள்ளையா கிடைச்சது இரியா, இந்தா நீ பெத்த புள்ள அதே வயசு தான் உன் வெறி. சத்தம் மட்டும் தான் சங்கருத்துருவேன். விளக்காத பயது அப்பறாடி பிள்ளைய, தாய் இல்லாத பிள்ளைய இப்படி கெடுத்து முடியாடா. என்ன அங்கடி நினைச்சுக்கிறீங்க ரெண்டு பேரும்? எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு, எப்படி வாழ்ந்த மனுஷன். இந்த சிரிக்கு மக நடு ரோட்ல அம்மனமா ஓட விட்டு கொண்டிருக்கா. இவளுக்கு ரெண்டு பேரும் வக்காலத்து வாங்கி தரீங்க, அம்பது பேரும் போட்டு திருப்பிடுவேன். ஆமா நான் தான் கொண்டேன். ஏ என்ன பொம்பு செட்டுக்கு படுக்க கூப்பிடா. கூப்பிட்டா போக வேண்டியதானே. அதோ அதோ கோமணத்துக்குள்ள தேளை விட்டு கொட்ட வச்சு கொண்ட. ஏமா அவனை தேளை விட்டு கொண்ட, இந்த பாவிய பாம்பு விட்டு கொண்டுக்கலாம். இல்ல இந்த காட்டு பாலோட வாழ்றதுக்கு வாழ வேண்டியவே இருந்திருக்கலாம். செத்து தொடடி சிரிக்கு மலை, உங்களை மொத்தமும் காலி பண்ணிடுறேன். எங்க என்னடா அம்புட்டு வேற ஓசியில படம் பார்க்க வேண்டிங்களா? என்ன பாக்குறீங்க? இந்த வேளக்கார நாயி எங்களை மட்டும் இல்ல இந்த ஊரை அசிங்கப்படுத்திருக்கா. இவளெல்லாம் வெட்டி புதைக்க வேணாம். அவன் ஊரை அசிங்கப்படுத்தலாம். ஒரு பச்சை மண்ணை கொண்டு நீங்க மனசு இடத்துல அசிங்கப்படுத்திட்டீங்க. அசிங்கம்ன்றது வார்த்தையில இல்ல, வாழற வாழ்க்கையில இருக்கு. ஏய் ஒட்டற குச்சி, அவ உனக்கு மட்டும் இல்லடா, உங்க வம்சத்துக்கு ஆப்பு வச்சுட்டா. ஏய் என்ன மரியாதையா பேசணும்? வாய திறந்தா
ஏலக்காய் போட்ட மாதிரி மணக்கணும் சொல்லுவியே, இப்ப நீ வாய திறந்தா எட்டு பட்டி நாரி போகும்டா. இனிமே உன் பிள்ளைய பேர பிள்ளைய யார் வெளி போனாலும் வேலைக்காரி மூத்தத்தை குடிச்ச பரமரன் சொல்ல வச்சுட்டா, இதுக்கு மேல என்னடா உனக்கு அசிங்க வேணும்? உங்களுக்கு எல்லாம் சாதாரண தண்டனை கொடுத்துருக்கா? எந்த சட்டத்தாலையும் எந்த கோட்டாலையும் கொடுக்க முடியாத தண்டனை கொடுத்துருக்கடா. அவனுக்கே புரியணும். அடியா சரி சார், சம்பளம் வாங்குறீங்களா?